தி ஆக்சிடென்டல் ஸ்பைட் இப்படிங்கிற மூவியில் வந்து ஜாக் ஜான் வந்து நடிச்சிருக்காரு இந்த மூவி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மூவியோட தமிழ் டப்போ வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மூவி வந்து ஹாங்காங்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மூவியில் நம்ம ஜாகி ஜான் வந்து ஜிம் ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஒரு ஸ்டோரில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு வராரு இப்படி ஒர்க் பண்ணிட்டு வரக்கூடிய இவர் ஒரு நாள் வந்து ஷாப்பிங் காண்டி மால் போகிறாரு போன இடத்துல திருடர்கள் வந்து அந்த ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து அமௌண்ட்டை திருக்கிட்டு போகிறாங்க இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பைப் பண்ணி தடுத்து அவங்கள போலீஸ்ட்டை ஒப்படைக்கார் ஒப்படைச்சதுக்கப்புறம் நம்ம மாதிரி ரிப்போர்டர்ஸ் எல்லாமே அவரை இன்டர்வியூ எடுத்தாங்க இன்டர்வியூ எடுத்துகிறதில் தான் தன்னை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு அனாதை நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தேன் என்னோடய ஆசை வந்து போலீஸ் ஆனோம் அப்படிங்கிறது ஆனால் நிறைவேறலை அதனால என்னால் முடித்த உதவி என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே ஒரு ஸ்பை டீம் வந்து இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுத்தாங்க எடுத்தது தான் தெரிய வந்து இவங்க அப்பா வந்து ஒரு ஸ்பையாக இருந்திருக்காரு சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஸ்பையாக இருந்திருக்காரு இவரை ரெண்டு நாடுமே விட்ருக்கு கடைசி இவர் ஏதோ ஒரு தவறு பண்ணனால இவர் இந்த நாட்டில் இருந்து ரெண்டு ரெண்டு நாட்லேயும் இருந்து இவர் ஸ்பையாக இருந்து தூக்கிட்டாங்க ஸோ இவர் ரொம்ப நாளாக இப்போ உடம்பு முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஜாகி ஜானும் பார்க்க போகிறாரு பார்த்து கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அவள் அப்பாவை குழப்பினதுக்கு ஒரு டீம் வருது இந்த டீம் கிட்டேருந்து காப்பாற்றிட்டு அவள் அப்பாவுக்கு நம்பிக்கை வந்துடுது இந்த மாதிரி வந்து ச ஜாக்கிஜா தன்னுடைய மகன் அப்படின்னு நம்பிக்கை வந்தோடனே அவர் அப்பா வந்து தன் கழுத்தில் போட்டுக்கூடிய சிலுவ டலாரை கணக்கி ஜான் கணத்தில் போட்டு இந்த மாதிரி நீ இந்த கேமில் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாரு இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய நானையர் வந்து இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய அஸ்தி வந்து அவங்களுடைய அம்மா சமாதிரி வந்து டூவி விட சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் அஞ்சு மில்லியன் டாலரை வந்து அநாதராசிரியை உனக்குன்னு ஒரு பத்தாயிரம் டாலர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி ஜான் வந்து அப்பா ஒரு சொன்னார்லாம் அந்த கேம் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்காரு கண்டுபிடிச்சிருந்தாரு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கேமோட சூத்திரம் வந்து டக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் இருக்குது அந்த பேந்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய பூரா எடுக்காரு எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீம் வந்து இவரை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் இவருடைய பணத்தை தொடர இவர் அந்த அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்க அவங்கள்டு தப்பிச்சு தப்பிச்சு போகிறார் கடைசி தான் தெரிய வருது தன்னுடைய அப்பா வந்து நார்த் கொரியா சவுத் கொரியாவில் ஸ்பையாக இருந்த டைப்பில் ஒரு புது போதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மா வந்து கிடச்சிருக்கு அந்த ஃபார்மாவில் வில்லன் டவுக்காம தலைமுறையாக இருந்தார் அந்த பில்லரோ ரொம்ப ஒன்றமாக தேடிட்டு வரான் கடைசியாக தனக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் பணம் எடுக்கிறதுக்காண்டி தன்னுடைய மகன் வந்துருந்தான் அப்படின்னு தெரிய வரையும் அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வில்லன் பொறுப்பு வந்து தேடுது இவனை எப்படியா தான் வசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வச்சு லவ் பண்ண வைக்கான் இவானும் ஜாக்கி ஜான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு லவ் பண்ணது கூட தான் வருது அந்த பொண்ணும் வில்லன் குரூப்பை சேர்ந்தவா அப்படின்னு அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணுக்கு போதை ஊசி கொடுத்து கொடுத்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாள் இதனால் அந்த வில்லன் வந்து நம்ம ஜாக்கி ஒரு டீப் பேசுவோம் நீ இந்த பொண்ணை காதலிக்கனு தெரியும் நீ அந்த போதை பொருளுக்கான ஃபார்ம் வாங்க கொடுத்துட்ட அப்படின்னா இந்த பொண்ணை போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உடனே ஜாட்டிஜான் வந்து அந்த போதை பொண்ணுக்கான ஃபார்மாவை தேடி கண்டுபிடிச்சி வில்லண்டை கொடுத்துட்டு தன்னோட காதலியை தான் கூட கூப்பிட்டு வராது கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த பொண்ணு இறந்துடுறதா அதுக்கான ரீசன் வந்து அந்த பொண்ணு ஒரு மணி நேரத்துக்கு வந்து போதை ஊசி வந்து போடுவாங்க கூட இது வந்து இல்லாததுனால அந்த பொண்ணு உயிர் வாங்க முடியாமல் இறந்துருந்தாங்க இதுக்கப்புறம் கோவம் நடந்த ஜாக்கி ஜான் வந்து அந்த வில்லனுடன் நான் பழி வாங்கணும் அவனை இப்படியா நான் போலீஸ்டர் பிடிச்சி பிடிச்சிட்டு அந்த போதைப்பொருளுக்கான ஃபார்மாவையும் போலீஸ்டர் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு கண்டிசியாக அந்த ஒரு வில்லனை பிடிச்சி போலீஸ்டர் ஒப்படைச்சிட்டு அந்த போதை பொருளையும் போலீஸ்டர் ஒப்படைக்கிறாரு இதுதான் இந்த ஆக்சிடென்டல் ஸ்பை அப்படிங்கிற இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா படத்துலையுமே ஜாக்கி ஜானுடைய ஃபைட் வந்து சூப்பராக தான் எல்லாமே குரூப் இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணுவார் அந்த ஸ்டண்ட் மித்த படத்துலேயும் இருக்குது கடைசி பத்து நிமிஷம் வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட்டையும் வந்து காட்டுறாங்க அந்த பார்க்கும்போது நம்மளே வியந்து பார்ப்போம் படத்தை எந்த சீனை மிஸ் பண்ணியிருந்தா கூட கடைசி இந்த பத்து நிமிஷத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அத்தனை சுவாரஸ்யத்தையும் அந்த பத்து நிமிஷத்தில் வச்சுருக்காங்க உண்மையிலே மேற்கம் வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது நீங்களும் இந்த படத்தை பாருங்கள் ஜாக்கி சோனோடைய எஃபர்ட் காண்டியோ அவருடைய நகைச்சுவை தன்மை இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் கூட இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இப்போ படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காமல் kamu nak dengar